ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குளோபல் வார்மிங், புவி வெப்பமயம் மாதிரி அதிகரிக்கிறதால நம்ம பூமி பெரிய ஆபத்தை சந்திக்கிற நிலைமை உருவாகிடுச்சு. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை அழிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம உணர்ந்தாலும் அதை தடுத்து நிறுத்த பெரிய அளவில் எந்த முயற்சியும் எடுக்கலைன்றது தான் உண்மை. இது வரைக்கும் பூமிக்கு ஏற்பட்டதை விட இனி ஏற்பட போகிற பிரச்சனை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்னு ரஷ்ய விஞ்ஞானிகள் உலகத்தையே பயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. மனிதர்களுடைய சுயநலத்துக்காக மனித இனம் இந்த பூமிக்கு அன்பளிப்பாக கொடுத்த பேரிடர் தான் குளோபல் வார்மிங். கார்பன் டை ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன், மீத்தேன் போன்ற காற்றுகளால் சாதாரணமாக இருக்க வேண்டிய பூமியோட வெப்பநிலையை இன்னைக்கு பல மடங்கு அதிகரிச்சிட்டாங்க. இவ்வளவுக்கும் காரணம் மனிதர்கள் மட்டுமே. என்ன ஆச்சுன்னா, குளோபல் வார்மிங் அதிகமானதால காலநிலை மாற்றம் காரணமாக ஆர்டிக் பெருங்கடலுக்கு அடியில் பொதிஞ்சிருந்த மீத்தேன் கேஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சான். இந்த மீத்தேன் கேஸ் வெளியேறதால ஏற்கனவே அதிகரிச்சிருக்கிற குளோபல் வார்மிங்குடைய தாக்கம் இன்னமும் பெரிய அளவில் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இது போதாதுன்னு ரஷ்ய கிட்ட இருக்கிற லேப்டாப் கடலில் 350 மீட்டர் ஆழத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆபத்தான கிரீன் ஹவுஸ் கேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஆர்டிக் பெருங்கடலுடைய ஈஸ்ட் சைபீரியா கடற்பகுதியில் பெரிய அளவிலான மீத்தேன் கேஸ் அப்புறம் மற்ற நச்சு காற்றுகள் பரவி இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு கேஸை விட 80 மடங்கு ஹைலி கான்சென்ட்ரேட் கேஸ் மீத்தேன். அதனால மீத்தேன் கேஸ் வெளியேறதால பூமிக்கு பெரிய அளவில் ஆபத்து ஏற்படும்ன்றதுல எந்த சந்தேகமும் தேவையில்லைன்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப மட்டுமே உலகத்தோட சாதாரண டெம்பரேச்சரை விட ஆர்டிக் பகுதிகளுடைய டெம்பரேச்சர் 2 மடங்கு அதிகமா இருக்கிறதாவும் இதை தொடர்ந்து வேகமா அதிகரிச்சுட்டு இருக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்காங்க. சைபீரியா பகுதிகளுடைய டெம்பரேச்சர் இந்த வருஷத்துல ஜான்வரியிலிருந்து ஜூன் வரைக்கும் 6 மாசத்துல 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகிடுச்சான். நாம ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? நம்ம நாட்டிலே வெயில் தாங்க முடியாம பல பேர் வருஷம் இறந்து போகிறது தொடர்ந்து நடக்கிறத நியூஸ்ல நியூஸ் பேப்பர்லயும் பாத்துட்டு இருக்கும். இதனால அதிகமா பாதிக்கப்படுறவங்க முதியவர்கள்ன்றது குறிப்பிட வேண்டிய உண்மை. இன்னைக்கு காலகட்டத்தில் காலநிலை மாற்றத்தால் எத்தனையோ விலங்குகளும் பறவைகளும் மற்ற உயிரினங்களும் அடுத்த 100 ஆண்டு வரைக்கும் இருக்குமான்றது பெரிய சந்தேகம். இதில் பெரிய கொடுமை என்னன்னா, ஏதோ ஒரு விதத்தில் மனுஷங்களை அழிச்சிக்கிறாங்க. குளோபல் வார்மிங் ஏற்பட்டதால் பனிமலைகள் உறைய ஆரம்பிச்சிடுச்சு, கிளவுட் ஃபாரஸ்ட் காணாமல் போகிடுது, டிஃப்ரெண்ட் கிளைமேட் சேஞ்சஸ், இது எல்லாத்தையும் விஞ்ஞானிகள் கவனித்து உலகத்துக்கு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. குளோபல் வார்மிங்கோட போராட உலக அளவில் பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கினா மட்டுமே அதிக வெப்ப தாக்குதலிருந்து பூமியை பாதுகாக்க முடியும். அது வரைக்கும் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறத சும்மா நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். இந்த மாதிரி கிரீன் ஹவுஸ் கேசஸ் நம்மள சுத்தி இருக்கிறதால சில பேர் ஆஸ்துமா அப்புறம் மற்ற சுவாச நோய்களால கூட பாதிக்கப்படுறாங்க. இதனால இறந்து போறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகம். இது வரைக்கும் குளோபல் வார்மிங் பத்தி பார்த்தோம். நம்ம சேனல்ல எப்பவுமே ஒரு டாபிக் பத்தி பேசும்போது அந்த டாபிக் பத்தின சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பாக்குறது வழக்கம். அதனால கடைசியா குளோபல் வார்மிங் பத்தின சுவாரஸ்யமான ஃபேக்ட் சொல்றேன், கேளுங்க. 1700 ஆண்டுகள்ல ஆரம்பிச்ச இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சி தான் குளோபல் வார்மிங்க்கு பெரிய காரணம். குளோபல் வார்மிங்க்கு முக்கியமான காரணங்கள்ல கார்பன் டை ஆக்சைடு ஒண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதை கண்டுபிடிக்க 100 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்பிதான் ஆகணும். 1895 ஆண்டுல ஸ்வான்டி அரேனியஸ் என்ற ஸ்வீடன் நாட்டு கெமிஸ்ட் தான் குளோபல் வார்மிங்க்கு முக்கிய காரணம் கார்பன் டை ஆக்சைடுனு சொன்னாரு. குளோபல் வார்மிங் ஏற்படுறதால பனிமலை கட்டிகள் உறிஞ்சிடும்னு ஏற்கனவே சொன்னல. அந்த மாதிரி பனிக்கட்டிகள் உறையும் போது கடல் இருக்கிற நீரோடைய அளவு அதிகமாகுமா? இதனால இது வரைக்கும் 7 இருந்து 13 இன்ச் வரைக்கும் கடல் நீரோடைய உயரம் அதிகரிச்சு இருக்கு. இதனால என்ன பிரச்சனைனா, கடலோரம குடியிருக்கும் மக்களுக்கு மழை காலத்துல வெள்ளத்தால பாதிப்பு ஏற்படும். மோண்டானா கிளேசியர் நேஷனல் பார்க்னு ஒரு இடம் இருக்கு. அங்க 1980 150 பனிப்பாறைகள் இருந்துச்சான். இப்ப வெறும் 25 பனிப்பாறைகள் மட்டும்தான் இருக்கு. காரணம் குளோபல் வார்மிங். இதுவரைக்கும் நீங்க கேட்ட தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து அதிகரிச்சு இருக்கிற குளோபல் வார்மிங் பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே உங்க கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.